வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, சைல்டு லேபர்ஸை பாதுகாக்கும் நோக்கில் ஒன்றிய அரசு புதுசா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற குழந்தை தொழிலாளர்களை காப்பாற்றுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் போர்ட்டலில் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இந்த வெப் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் பேஜில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் யார் குழந்தை தொழிலாளர்கள், யாரை குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு அழைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கார்டிங் டு ஐஎல்ஓவின் படி, இந்த ஐஎல்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இவங்களோட கன்வென்ஷன் படி C-138 of 1973, அதாவது 1973-ல் C-138 படி 12 வயசுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு குழந்தை வேலை பார்த்தாலும் அந்த குழந்தைய குழந்தை தொழிலாளர்கள் பட்டியலில் இணைச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வயசுக்கு கீழே எந்த ஒரு குழந்தை வேலை பார்த்தாலும் அந்த குழந்தைய குழந்தை தொழிலாளர்கள் எனவும், அடுத்தது 12 to 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை நான் லைட் ஒர்க் இல்லாம லைட் ஒர்க்கா பாக்குறவங்கள குழந்தை தொழிலாளர்கள் எனவும், அடுத்தது 15 to 17 வயதுடைய குழந்தைகளை ஹசார்டோஸ் ஒர்க் அப்படின்னு சொல்ல போற அபாயகரமான எந்த வேலை செஞ்சாலும் அவங்களையும் இந்த குழந்தை தொழிலாளர்களை இணைச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை தொழிலாளர்கள்னால குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிர உடல் மற்றும் மனபாதிப்புகள் ஏற்பட்டு குழந்தைகளோட மரணத்திற்கு இந்த வேலைகள் காரணமா முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அடிமைத்தனம் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைகளோட படிப்பில் இருந்தும் சுகாதார பாதுகாப்பில் இருந்து விலகி இருப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் குழந்தை தொழிலாளர்கள் இங்க ஒரு பிராப்ளமாக இருக்கு. அடுத்தது குழந்தை தொழிலாளர்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை, சிறிய குற்றம் அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்தில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது, கட்டாய உழைப்பு, எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா விவசாயம், தொழிற்சாலைகள், தீப்பெட்டி சாலைகள், கட்டுமானம், பட்டாசு தயாரிக்கும் கம்பெனிகள், செங்கல் சூளைகள், சுரங்கங்கள், பார்கள், சுற்றுலாத்துறை, இந்த மாதிரியான இடங்களில் குழந்தைகளை வச்சு அதிகப்படியான வேலைகள் வாங்குறதா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் இப்படி வரையறுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா 1986 ஒரு குழந்தை என்பது 14 வயசுக்கு குறைவாக எந்த ஒரு வேலை செய்தாலும் அவர்களை குழந்தை தொழிலாளர்கள் என்று வரையறுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்பழிப்பு, ஆசிட் தாக்குதல், கொலை போன்ற கொடூரமான குற்றங்களை செய்திருந்தால் 16 to 18 வயதுள்ள குழந்தைகளையும் பெரியவர்களாக கருதப்படலாம் என்று சமீபத்தில் திருத்தப்பட்ட சிறார் நீதி சட்டம் 2015 அறிவிக்குது. கம்பெனிகள் மற்றும் நிறுவனங்கள் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்ததிலிருந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் தொடர்புடைய தேசிய சட்டங்களை மதிப்பாய்வு செய்யவும், அடுத்தது உங்கள் கம்பெனிலையோ இல்லை உங்கள் நிறுவனத்திலையோ வேலை பார்க்குறவங்களோட ஏஜை வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன டேஞ்சரஸ், அதாவது அசாடோஸ் ஒர்க் சொல்லப்படுற அபாயகரமான வேலை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா குறைந்தபட்ச வயதிற்குறிப்பிட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் அசார்டஸ் ஒர்க், அதாவது அபாயகரமான வேலைகளில் இருந்து குழந்தைகளை வேலை பார்க்குறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் குழந்தை தொழிலாளர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பென்சில் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெல்ப்லைன் மூலமாக 1098 கால் பண்ணி சொல்லலாம். இந்த போர்ட்டல் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் குழந்தைகள் தொழிலாளர்கள் மறுவாழ்வு செய்வதற்காகவும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இந்த போர்ட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் யார் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு ரீஹபிலிட் சைல்டு லேபர் இன் த கண்ட்ரி, அவங்க மூலமாக இந்த போர்ட்டலை நிறுவியிருக்காங்க. இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் போர்ட்டல். இந்த போர்ட்டலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள், மாவட்டம்,
சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்களை ஈடுபடுவதற்காக இந்த போர்ட்டலை நிறுவியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த போர்ட்டலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்களிடமிருந்து விலக்கப்பட்டு தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் NCLB ஸ்கீம் மூலமாக குழந்தைகளுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுக்கறது இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. அடுத்தது இந்த போர்ட்டலோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனோடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 48 மணி நேரத்திற்குள்ள அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும், அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்டலோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. இப்போ வாங்க குழந்தை தொழிலாளர்களை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர்களை பற்றி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண நீங்கள் pencil.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன், அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஒரு பாப்பப் இருக்கும், அந்த பாப்பப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பாருங்கள் ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின் இயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் ஏ சைல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் அண்ட் ரிப்போர்ட் ஏ சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் சைல்டு லேபர் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு லேபரோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சைல்டோட நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை எங்கே வேலை பார்க்குது அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த குழந்தையோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆஃப் சைல்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதை சூஸுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிற ஃபீல்டெல்லாம் மேண்டட்ரியான ஃபீல்டு, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வேறு சைல்டு ஃபவுண்ட், அதாவது அந்த குழந்தையை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட ஹவுஸ் நம்பர் இருந்தால் ஹவுஸ் நம்பர், அடுத்தது அவங்களோட வில்லேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட வார்டு நம்பர் இருந்தால் வார்டு நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா தாலுக்கா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்சில் அதாவது அவங்களோட சப்டிஸ்டிக் ஏதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, அடுத்தது லேண்ட்மார்க், அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியான ஃபீல்ட், மற்றது கூட நீங்கள் ஆப்ஷனலில் விட்டுறலாம், தெரிஞ்சால் ஃபில்அப் பண்ணிக்கோங்க இல்லைனா எம்டியாக விட்டுருங்க. ஆனால் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்கும் கம்பல்சரியாக நீங்கள் ஃபில்அப் பண்ணியே ஆகணும். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பர்சன் டீட்டெயில்ஸ், இந்த ரிப்போர்ட்டிங் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல்ட், இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகும். உங்களோட கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆனதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக்அப் பண்ணிக்க முடியும். உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ண ரீஅகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள் கம்ப்ளைண்ட் அண்ட் ரிப்போர்ட் சைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுனில் நியூ கம்ப்ளைண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ராக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ட்ராக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் உங்களோட கம்ப்ளைண்ட் ஐடி அதாவது உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா என்ட்ரி என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதே போர்ட்டல் மூலமாகவும் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.